தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட கிரேஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு, உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த ஆண்டில் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் என் தொழிலும் ஜெயம் உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6 28 வசனத்திலே பின்பகுதி ஒன்று வாசிக்க கேட்போம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இங்கே பார்க்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேல் வாழ்ந்த நாட்களிலே அவன் எந்தெந்த காரியம் செய்தானோ எல்லா காரியத்திலுமே ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது. அப்படி எப்படி அவன் வாழ்க்கையில் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டான்? இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியலை? எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஒரு ஆவி அவனுக்குள்ள இருந்ததாக வேதம் இங்கு சொல்கிறது. அப்போது தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி அவனை உயர்த்தினது. அதற்கு ஆதாரமாக தானியேல் 3 பின்பகுதி ஒன்று வாசிக்க கேட்போம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஒரு ஆவி இருந்ததுனால அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. அப்ப அந்த விசேஷமான ஆவி அவனுக்குள்ள இருந்து அவனை செயல்பட வைத்தது. அப்ப தானியேல் உணர்ந்து கொண்டான், எனக்குள்ள ஒரு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை எப்பொழுதும் என்ன செய்வேன், நாம் திருப்திப்படுத்துவேன். ஜெபத்தினால, வேத வசனத்தினால, துதியினால எனக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவரை நான் எழும்பு செய்வேன் என்று சொல்லி அவன் உறுதி உள்ளவனாக இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெயம் கிடைக்க வேண்டுமையானால் நமக்குள்ளேயும் ஒரு ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நாம் அதிகமாக நாம் பலனோடு வேலைகளை செய்வதற்கு ஆகாரம் எப்படி தேவைப்படுகிறதோ அதை போல நாம் நமக்குள் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆகாரம் தேவைப்படுகிறது. அந்த ஆகாரம் தான் ஜெபமும் துதியும் ஆராதனையும். இதை நன்றாக தானியேல் அறிந்திருந்ததோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் 3 அவன் அதிகமாக செபிக்கிறவனாக காணப்பட்ட. அப்ப இந்த ஆவியானவருக்கு செபம் என்று சொன்னால் ரொம்ப விருப்பம் என்பதை தானியேல் அறிந்திருந்தான். தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தன்னுடைய ஞானத்தினாலேயோ தன்னுடைய பலத்தினாலேயோ ஜெயம் கிடைத்திடும் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. தானியேல் வாழ்ந்த காலகட்டங்களிலே பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தும் கூட அவனுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு ஆண்டவர் உறுதுணையாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு உந்துதலை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வர வேண்டுமையானால் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து செபிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஒரு நேரம் மாத்திரமல்ல, காலை மாலை இரவு என்று சொல்லி அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் கூப்பிடுவளாக இருக்க வேண்டும். இப்ப நாமும் செபிப்போம், இரவானா குடும்ப ஜெபம் செய்வோம், காலையில் ஆனால் பதறி பதறி எந்திரிச்சு எதோ 2 சொல்லிட்டு நம்ம அலுவலர் வேலைக்காக ஓடிப்போம். ஆனால் இந்த செய்தியை கேட்ட பின்பு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு கடந்து வந்தாலும்
நான் மூன்று வேளையும் செபிப்பதில் நான் தவற மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. அப்படி தீர்மானத்தை எடுப்பதோடு மாத்திரமல்ல, மூன்று வேளையும் நீங்கள் செபித்து பாருங்க, உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் மகிழ ஆரம்பிப்பார். நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் மகிழ ஆரம்பிச்சா, அந்த ஆவியானவர் எழும்ப ஆரம்பித்து விட்டால், அந்த ஆவியானவரால் எந்த காரியத்தாலும் சாதிக்க முடியும். ஒரு மனிதன் தனிப்பட்ட நிலைமையில் ஒரு ஜெயம் வந்துடும் நினைச்சா, அது ஒரு நாளும் ஜெயத்தை பார்க்க முடியாது, ஜெயத்தை கொண்டு வராது. அப்போ ஆவியானவர் உதவியோடு கூட நாம் நடக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அங்கு ஜெயம் கிடைக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், தானியேலுக்கு ஜெயம் கிடைப்பதற்கு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் பரிசுத்தமாக காத்து கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்பேற்பட்ட ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா, முதலாவதாக நம்மை சுத்தமானாக காத்து கொள்ள வேண்டும், நம்மளை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மளை தீங்கான காரியங்கள் நம்மை சிந்தனை ஆளுகை செய்யவோ, நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்யவோ விடாதபடி நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாய் காத்து கொண்டு நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுதுதான் அந்த ஆராதனையில் அவர் மகிமைப்படுகிறார். நாம் உண்மையோடும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளணும், பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ளணும். இப்படி நாம் ஜெபம் செய்யும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதமும் ஜெயமும் கடந்து வருகிறது. இந்த தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுக்கு மூன்று வேளையும் ஜெபம் பண்ணுவதற்கு காரணம், அவனுக்குள் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அவனை ஜெபம் பண்ணும்படியாக அவனை தூண்டிக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைந்து ஜெபிக்கலை அப்படின்னா நம்மளால் அதிக நேரம் ஜெபிக்கவே முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைந்து ஜெபித்து பாருங்க, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் அது சில நிமிடமாக தான் தோன்றுமே தவிர வேற ஒன்றும் தோன்றாது. அதனால நீங்க சொல்ற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தானியேலை போல உங்களுக்குள்ளேயும் ஒரு விசேஷத்த ஆவி, எனக்குள்ளேயும் ஒரு விசேஷத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்கிறார், பலப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறார். இந்த ஆவியானவர் தான் பாவம் நம்மளை ஆளுகை செய்யாதபடி, தீங்கு நம்மளை தொடாதபடி நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்குவதற்கு நம்மளை பலப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம மூன்று காரியத்தை இன்னைக்கு நாம் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமோ, தானியேலை போல நாம் மூன்று வேளையும் செபிக்கிறவளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், தானியேல் அவனுக்கு இருந்த சூழ்நிலைமைகளில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் சரீரத்தையும் தன் சிந்தையும் சுத்தமானாய் காத்து கொண்டதுனால அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிடைத்தது. அடுத்து பார்த்தோம், அவனோட குள் கொடுக்கப்பட்ட அந்த விசேஷித்த ஆவியானவர் அவனுக்குள்ள ஜெயத்தை கொண்டு வந்தார். நான்காவது ஒரு காரியம், நம்ம நமக்கு செபிக்கக்கூடிய செபம் நமக்குள்ள எப்பொழுதுமே பிரகாசம் அடைந்தால் நமக்கு எந்த ஆபத்தும் வராதபடி கர்த்தர் நம்மளை ஆபத்திலிருந்து பாதுகாப்பார். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவன் செபிக்கிறான் என்று அறிந்து சிங்கங்களின் கவிகளிலே தூக்கி போட்டார்கள். ஒரு சிங்கம் அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட சிங்கங்கள் பல நாள் ஆகாரம் இல்லாம பசியோடு இருக்கிற சிங்கங்களின் கவியில தானியேலை தூக்கி போட்டும் கூட அவனை கர்த்தர் பாதுகாத்தார். அவனுடைய செபந்தாங்க. இன்னைக்கு நமக்கும் பல வேளைகளிலே ஆபத்துகள் கடந்து வரலாம். இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்குறோம், எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது, எத்தனையோ ஆபத்துகள் நடக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அருமையாக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நம்ம நடத்தி வருகிறார். அப்போ அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இப்பேற்பட்ட கரிசனை உள்ள ஆண்டவரே, கவனமுள்ள ஆண்டவரே, நம்மளை நேசிக்கிற ஆண்டவரே, நாம் மறந்து செபிப்பதிலே மறந்து போய்விடுகிறோம். ஆனால் அந்த தானியேலை பாருங்கள், இவன் ஜெபம் அவன் ஆபத்திலிருந்து அவனை காப்பதற்கு உதவி செய்தது. அது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ ஆபத்துக்கு வரும் பொழுது நம் தேவனை நோக்கி கூப்பிட நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை விடுவிப்பார். அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபம் அவனை ஆபத்திலிருந்து காப்பாற்றினது. ஐந்தாவதாக பார்க்கிறோம், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் அவன் ஜெபம் என்று பார்த்தோம். அந்த ஜனங்கள் எல்லாம் இவனை ஏளனமாய் பேசினார்கள், அற்பமாய் எண்ணினார்கள், குறைவாய் பேசினார்கள், இவனுக்கு எதிராக எழுமினார்கள்.
இருந்தார்கள். தேசமே இவனுக்கு எதிராக எழும்பினது. ஆனால் இவனுக்குள்ள இருந்த விசேஷத்த ஆவியானவரை இவன் சரியா அவருக்கு தேவையான ஆராதனையும் செபத்தையும் கொடுத்ததுனால அந்த ஆவியானவர் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவனுக்கு ஜெயத்தை கட்டளை கொடுத்தார். அந்த தேசமே தானியல் செபத்தினாலே ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கும் இந்த ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பின் பாலமாக அமைந்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இப்பேற்பட்ட செபத்தை நாம் ஏறெடுப்போமேயானால் அந்த தானியலுக்கு மாத்திரம் செய்யாமல் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில படிப்புல செய்கின்ற தொழிலில் நாம் எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு தோல்வியே இல்லை, நமக்கு நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். இது மனிதன் சொன்னால் இந்த ஜெயம் கிடைக்காது, இது ஆண்டவருடைய வார்த்தை, அவர் ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் விசுவாசிங்கள், இந்த வார்த்தையின்படி நடக்க உங்களை அர்ப்பணிங்கள். தானியலுக்கு மாத்திரம் செய்யாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இந்த ஜெயத்தை கட்டளையிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இருந்தவனுமாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பார்த்தோம் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்கிற தலைப்பில் சில வேதவசனங்களை பார்த்தோம். தானியல்கள் கொடுக்கப்பட்ட அந்த விசேஷித்த ஆவியை தானியல் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் தேவைப்படுகிறதோ அதே போல ஆவியானவருக்கும் ஆகாரம் தேவை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் கடமை தவறாமல் அவன் செபித்து செபித்து பரிசுத்த ஆவியானவரை பெருக செய்து வந்தான். அதோடு மாத்திரமல்ல, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டான். மூன்றாவதாக பார்த்தோம், அவன் மூன்று வேளையும் செபிக்கிறவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, தானியலுடைய செபம் அவனை விடுவித்தது. ஆமாண்டவரை, கத்தாவை இந்த நாட்களிலே தானியம் எங்களோட பேசியிருக்கிறீங்கப்பா. அப்பா இந்த ஆண்டில் அப்பா சோதரி எங்களுக்கும் செய்யம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் ஆண்டவரே சோதர படிப்பில் ஒரு செய்யம் கிடைக்கும், தொழிலில் ஒரு செய்யம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை தானியலை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் எங்களை எங்கள் பிள்ளைகளை தண்ணீர் ஆசீர்வதியும் என்று கேளுங்க. கத்த நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பா. மகா இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கேட்ட சத்தியமளிட வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமே. மீண்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களோட விண்ணப்பங்களை கிறிஸ்டிவிக்கு எழுதி அனுப்புங்கள். நாங்கள் செபித்து வருகிறோம், இனியும் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து விண்ணப்பங்களை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.